மாறிய ஒமைக்ரான் வைரஸை 12 மணி நேரத்தில் கண்டறிவதற்கான நவீன வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 12 அரசு ஆய்வகங்களில் இந்த சிறப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சாரதாவிடம் கேட்கலாம். சாரதா, இந்த நவீன வசதியினுடைய பயன்கள் என்னவாக இருக்கும்? 3 மணி நேரத்தில் புதிய உருமாறிய ஒமைக்ரான் வைரஸை கண்டறியும் வசதியான தமிழகத்தில் 12 அரசு ஆய்வகங்களில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதாவது மரபணு மாற்றங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்பதை முதல் கட்டமாக தெரிந்து கொள்வதற்காக இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இதனை ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யும் பொழுது டாக்பாத் என்ற கிட், உலக சுகாதார நிறுவனமும் இதனை பரிந்துரை செய்திருக்கிறது. இந்த கிட்டை பயன்படுத்தி ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யும் பொழுது அது கொரோனா பாசிட்டிவா நெகட்டிவா என்பதை கூறுவது மட்டுமல்லாமல் மரபணுவில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கிறதா என்பதை முதல் கட்டமாக நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த பரிசோதனை நமக்கு உதவிகரமாக இருக்க போகிறது. ஏற்கனவே மாநில அளவில் இருக்கக்கூடிய பொது சுகாதார ஆய்வகத்தில் இந்த கிட் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. தற்பொழுது ஒமைக்ரான் என்ற புதிய உருமாறிய கொரோனா வேறு நாடுகளிலிருந்து தமிழகத்தில் வந்துவிடக்கூடிய ஆபத்து இருப்பதன் காரணமாக சர்வதேச விமான முனையங்கள் இருக்கக்கூடிய சென்னை, மதுரை, கோவை, திருச்சி ஆகிய 4 நகரங்களில் 12 அரசு ஆய்வகங்களில், சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, இது போன்ற மற்ற நகரங்களிலும் இருக்கக்கூடிய அரசு ஆய்வகங்களில் இந்த கிட்டை பயன்படுத்திய ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மேற்கொள்வதற்கான வசதிகளும் அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே விமான நிலையங்கள் இருக்கக்கூடிய இந்த நகரங்களில் மரபணு மாற்றங்கள் உடைய மாதிரிகள் ஏதேனும் கிடைக்கிறதா, அந்த மாதிரிகளினுடைய எண்ணிக்கையில் திடீர் அதிகரிப்பு ஏதேனும் இருக்கிறதா, புதிதான தொற்று குவியல் ஏதேனும் இருக்கிறதா என்பதை கண்டறிந்து தமிழகத்தில் இந்த புதிய உருமாறிய கொரோனா பரவல் இருக்கிறதா என்பதை சீக்கிரமாகவே கண்டறிவதற்காக இந்த பரிசோதனை நமக்கு உதவிகரமாக இருக்க போகிறது. இந்த வசதி 12 இடங்களில் நான் குறிப்பிட்டது போல அறிமுகப்படுத்தப்படுகிறது. மரபணுவில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறது என்பதை முதல் கட்டமாக தெரிந்து கொண்டால் அதற்கு பிறகு முழுவதுமான மரபணு பரிசோதனை செய்வதற்கு மாநில அளவில் இங்கு சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த மாநில பொது சுகாதார ஆய்வகத்துக்கு அது அனுப்பப்படும். அந்த ஆய்வகத்தில் நடத்தக்கூடிய முழு மரபணு பகுப்பாய்வு என்பது 7 நாட்களுக்கு பிறகுதான் அதனுடைய முடிவுகள் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த பரிசோதனை நமக்கு 3 மணி நேரத்திலேயே முதல் கட்ட முடிவுகள் நமக்கு தெரிந்துவிடும். எனவே எங்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும், எங்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்பது குறித்தான எச்சரிக்கையை நமக்கு தருவதற்காக இந்த பரிசோதனை நமக்கு உதவிகரமாக இருக்கும். அது 12 இடங்களில் தற்பொழுது தமிழகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. மிகவும் அவசியமான ஒரு வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சாரதா.